இந்த வீடியோல நம்மளோட சிஸ்டம்ல எப்படி ரியாக்ட் ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம்ல நோட் ஜேஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு நோட் ஜேஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியுதுன்னா அதுக்கான வீடியோவை சஜஷன் பாக்ஸ் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கா கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு எப்படி நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்க சிஸ்டம்ல நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்பிஎம் அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜர் இந்த பேக்கை வந்து அதுவே உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணிடும். ஒன்ஸ் இந்த ரெண்டு இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க நோட் வி கொடுக்கறது மூலமா நோட் ஹைஃபன் வி என்பிஎம் ஹைஃபன் வி கொடுக்கறது மூலமா என்ன வெர்ஷன் ஆஃப் நோட் என்ன வெர்ஷன் ஆஃப் என்பிஎம் உங்க சிஸ்டம்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே நோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் இப்போ வெர்ஷன் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட வெர்ஷன் ரியாக்ட சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க நோட் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க இல்லையா உங்களோட இதர் வந்து உங்களோட சி உங்க விசியில போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்னு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிலாட்டா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x86 இருக்கு இல்லையா இது எதுலயாவது வந்து உங்களோட நோடு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அந்த நோட் இன்ஸ்டால் ஆயிருக்க நோட் டேஸ் சரிதா நோட் டேஸ் அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோட் மாடியூல்னு இருக்கும் அதையும் ஓபன் பண்ணிட்டு என்பிஎம்னு இருக்கும் இது வரைக்கும் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த என்பிஎம் வரைக்கும் இருக்க இந்த அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி அட்ரஸ் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரோல் பேனல் போனீங்க அப்படின்னா இங்க வந்து சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும் அதுக்குள்ள போய்க்கோங்க. அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே நீங்க நியூ இல்லாட்டா எடிட் எது வேணா கொடுத்துக்கலாம். இங்க பாத் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாத்தை செலக்ட் பண்ணிட்டு எடிட் கொடுத்துக்கோங்க. சி நான் ஏற்கனவே என்னோட என்பிஎம் ஓட பாத்தை வந்து நான் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன் சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வந்துட்டு டிஃபைன் ஆயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆகியிருந்தா ஓகே அப்படி ஆகலைன்னா நியூ கொடுத்தீங்கன்னா கீழே லைன் ஓபன் ஆகும் நீங்க காப்பி பண்ணிட்டு வந்த அந்த அட்ரஸ இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து நீங்க என்ன சேஞ்ச் பண்ணீங்களோ அதை வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஒன்ஸ் எல்லா சேஞ்சஸும் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே ஓகே ஓகேன்னு கொடுத்துட்டு வந்துருங்க. எனக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருக்கேன். நீங்க ஓகே ஓகே கொடுத்து எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஓகேவா. இதுதான் அடுத்த ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க வந்து ரியாக்ட் கணக்கோட கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றதுக்கான கமெண்ட் பாத்தீங்கன்னா இதுதான் என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப். உங்களுக்கு உங்களோட ஃபோல்டருக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ப்ராஜெக்ட்க்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த மை ஆப் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா உங்க கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க இந்த கமெண்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு எந்த டிரைவ்ல எக்ஸாக்டா இந்த ஆப் கிரியேட் ஆகணும் அதாவது இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்டரி வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துக்கோங்க ஓகே. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எரர் வந்திருந்துச்சு அப்படின்னா உங்களோட நோட் பேக்கேஜ் மேனேஜர் வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த கோட ட்ரை பண்ணி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நான் அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த என்பிஎம் இன்ஸ்டால் குளோபல் இந்த இத வந்து யூஸ் பண்ணி ரியாக்ட் ஆப்ப கிரியேட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். அந்த ஃபோல்டருக்குள்ளார உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூடட் ஆயிருக்கும் ஓகே. சோ இதுலதான் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து எடிட் பண்ணி நம்மளோட ஃபைல ஒர்க் பண்ண போறோம். நம்ம ப்ராஜெக்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் ஒன்னொன்றையும் எடிட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறோம். இப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ல நாம ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்கு தேவையான ஃபோல்டரை கிரியேட் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். ஒன்ஸ் இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களோட ஃபோல்டர் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு எக்ஸாக்டா வந்துட்டு நீங்க வந்து என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க.
npm start கொடுத்துக்கோங்க.